என்ன சைஸ்ல வேணா கேளுங்க, கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம நம்மளுக்கு ஸ்டார்டிங் ரேட்டே பார்த்தீங்கன்னா 2000 ஸ்டார்டிங். இது கூட ரெண்டு பில்லோ கொடுத்துருவோம், டெலிவரி நம்ம சென்னையில் எங்கே இருந்தாலும் இல்லை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். கயிற்று கட்டில் ஃபேக்டரி என்றே எழுதப்பட்டுள்ளதாக மூங்கில் தாம்போல பண்ணுறது, இந்த த்ரெட் ஒர்க்கே ரெண்டு நாளாக, அதாவது எப்படி வந்து கஸ்டமைசேஷன் நடக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். போனஸ் பின் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும், இப்போ ரீபோண்டர் மேலே வந்து எஸ்டி ஃபோம் போட்டு கீழே வேணும்னா காயர் வச்சுக்கலாம். ஓகே கைஸ், இதான் என் தம்பி, தம்பி ஏறுங்க. ஆல்மோஸ்ட் 400 kg வெயிட் வரைக்கும் தாங்க. ஹலோ, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். இனி நாங்கள் இந்த வீடியோ பண்ணி விட்டு சொல்லிக்கிறீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரத்துலேருந்து பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நம்ம எம்சிசி காலேஜ் தாண்டி அடுத்து வர்ற ரைட்டுக்கு அடுத்த ரைட்டுங்க, இது கரெக்டாக ஏர்ஃபோர்ஸ் ரோடு நம்ம இங்கே தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வினோபா நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன், கடைப்பேர் சொல்லிடுறோம் முதல்ல. ஸோ த மேட்ரஸ் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப்பு, இந்த ஷாப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேட்ரஸ்ன்றது இந்த படுக்கைக்கு போடுவோம்ல அந்த ஐட்டம். நீங்கள் எப்படி வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு பெட் அப்படின்னும் போது சிம்பிளாக என்ன மாதிரி வேணாலும் வாங்கலாம், அது ப்ராடக்ட்டை பொறுத்து, நிறைய ப்ராடக்ட்டை பொறுத்து மாறும். இவங்க எப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், உங்களோட மேட்ரஸ் எனக்கு இது இவ்வளோ வேணும், இது இவ்வளோ வேணும், இது இவ்வளோ வேணும் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரெடிஷன் விஷயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ புதுசாக வந்து கைத்து கட்டலும் லான்ச் பண்ணியிருக்காங்களா, ஸோ அந்த ப்ராடக்ட்லாம் பார்க்க தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க போய் நேராக மாதவன் ரோ பார்ப்போம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எங்க மாதவனுங்க? மாதவன் குடும்ப வேலையாக இருக்காரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. இப்போ நம்ம இந்த பொருள்லாம் பார்க்கறதுக்கு நேராக நம்ம குடும்பம் போவோம். வாங்க போகலாம், வாங்க போகலாம், பைக்கில் உட்காந்துங்க, வாங்க போவோம். என்ன ப்ரோ போமா? கைஸ் வாங்க நேராக போவோம். பக்கம் தானே, இன்னும் கித்தனா கிலோமீட்டர்? ஓ என்ன ப்ரோ, வந்துச்சா ப்ரோ உங்க இடம்? போயிட்டே இருக்கோமே. நிறுத்துங்க, இங்கதானா? ஆமா ப்ரோ. என்ன வேகம்? நீங்க வேற வேகம்னு சொல்லிட்டு அவங்க என்ன கமெண்ட்ல திட்டுவாங்க உங்களுக்கு தெரியாது. எவ்வளவு வாங்கிருக்கேன் இவங்க கிட்ட? இது மேல போணுமா? ஆமா மேல போங்க. இதடதானா? ஆமா இதான். ஓ கயிற்று கட்டில் ஃபேக்டரி என்றே எழுதப்பட்டுள்ளதாங்க. இங்க செல்லு திரும்பி பாருங்கள். இது தல என்ன தல இது? கயிறு கட்டில் ப்ரோ. படுத்துட்டு விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம்னு வடிவேல சொல்லி எனக்கு நினைச்சது கூட இல்ல ப்ரோ. இன்னைக்கு தான் ப்ரோ தெரியுது, வேலை சொல்லியே கொள்றாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். எதுங்க இவர் வந்துட்டு இருக்காருங்க? நான் தான் சொன்னேன், நீங்க தான் இருக்காங்க எல்லாருமே. நம்ம இப்ப வந்து புதுசா நம்ம ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்கோம், ஃபுல்லா கைது கட்டலாம். கைது கட்டலாம், ஆமா. நம்ம உட்கார்ந்தாலே சுகமா இருக்கு ப்ரோ. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பிரிங் பெட் பாத்துருப்பாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம். சோ என்ன நம்ம ஃபுல்லா ஸ்பிரிங் பெட் அதே பண்றீங்கன்ட்டு நிறைய பேர் கொஞ்சம் ட்ரெடிஷனலா கேட்டாங்க. சோ அவங்களுக்கு புதுசா கொடுக்கலாம், நம்ம டைரக்ட் மேனுஃபேக்சரிங் ஈரோட்ல பண்ணிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா அனுப்பிட்டு இருந்தோம். இப்ப நான் என்ன பண்ண போறேன், சென்னையில வந்து கேக்குறாங்க, ஃபீல் பண்ணி பார்த்து வாங்க ஆசைப்படுறாங்க. சரி, அவங்களுக்கு அதுல ஃப்ரேம் எடுத்துட்டு வந்து நம்ம கட்டில் ஒரு 10 கட்டில் போட்டிருக்கேன் ப்ரோ. இது வேற மாதிரி இருக்கு, அதெல்லாம் வேற வேற மாதிரி இருக்கு. இதெல்லாமே ஒன்னொன்னு ஒரு டிசைன் ஒரு ஒரு குவாலிட்டி ப்ரோ. ஓகே, இது வந்து பேசிக் மாடல், இது பேசிக் மாடல், மூங்கில் பேம்போல பண்றது சரிங்களா. இது பாத்தீங்கன்னா புரச மரத்துல பண்றது. அந்த புரச மரம் ஃப்ரேம் எப்படி இருக்கு பாருங்க, ஃபினிஷிங் டச்சரை வச்சு நம்ம அவங்களே கையால செதுக்கி செய்யறது. ஓ இது மெஷினே இல்ல, எல்லாமே ஹேண்ட் வொர்க் தான், எல்லாமே ஏ டு இசட் ஹேண்ட் மேட் தான். இது இந்த த்ரெட் வந்து நமக்கு வந்து ஹீட் ஆகாது. இந்த காட்டன் த்ரெட் லூஸ் ஆனாலும் நம்ம டைட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஒரு ஒரு கை விட்டு ஒரு கை இழுத்தோம்னா லூஸ் ஆனாலும் டைட் ஆகும். இப்ப வயசானவங்க பிரெக்னண்டா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ல படுத்தாங்கன்னா அவங்க சோப் பிரசவத்துக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. ஆமா, ஃபுல்லாக ஆர்கானிக்கிறான் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்ல பொருளை தேடி வாங்குறதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நம்ம இந்த மாதிரி புது புது ஆப்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கோம். பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல சாமான், நல்ல ஸ்டார்டிங் ரேட் வந்து 3500. 3500 இதை விட அது நிறைய போட்டு தச்சிருக்கேன். ஆமா, இது என்னன்னா டிசைன் கம்மியா இருக்கு. இது பாக்க அந்த பிளாஸ்டிக் பை வந்துறீங்களா, அந்த டிசைனை வந்து காட்டன் உள்ள பண்ண மாதிரி இருக்கு. இதுல பேம்பு வருது, இல்ல குவாலிட்டியா மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நாலு டைப் வருது. மூங்கில் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது புரச மரம், பூவரச மரம், நாலாவது கருவற மரம், இப்ப தேக்கு தேக்கும் பண்ணி கொடுக்கும். தேக்கும் பண்ணி, ஆனா தேக்கு வெயிட் ஹெவி ரேட் கொஞ்சம் அதுக்கேத்த மாதிரி ரேட் அதிகமா இருக்கும். ஆமா, இந்த சின்னது 12000 இருந்தே வருது. சோ அதுல டிசைன்லாம் போ 14000. இந்த இந்த ஜாமம் எவ்வளவு? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள், இந்த த்ரெட் வர்க்கே ரெண்டு நாளா, ஒரு ஒன்னு ஒரு ஒரு கலர். இங்க பாருங்க, ஒரு கலர், இது ஒரு கலர், இங்க ஒரு கலர், இங்க ஒரு கலர். பொற்காலத்துல மீனை உட்காந்து நூல் கொடுப்பாங்க, நான் பாத்துருக்கேன் அந்த மாதிரி தானே. அந்த மாதிரி இது, இது ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. ஒரு கட்டில் செய்யணும், 7 ப்ரொடக்ஷன் டைம் ஆகும். காஞ்ச மரம் தான் போடுவோம், பச்சை மரம் போட மாட்டோம். வெயிட் வரும், வெயிட் ஹெவியா இருக்கும். ரெண்டாவது லைஃப் வராது, காஞ்ச மரம்னா லைஃப் மூன்று பின்னல்
அடுத்து பாத்தீங்கன்னா 3 அடியில் ஹெவி பின்னு. நீங்களே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க குவாலிட்டி. ஓகே ஓகே गाइस வெயிட் பண்ணுங்க. இதுதான் என் தம்பி. தம்பி ஏறுங்க. ஏறுங்க ஏறி இப்படி குச்சி காம் பாரு நடந்து போவாரே பாத்துங்க. போட்டு மரத்தடியில போட்டு படுத்தாங்கன்னா கடன் பிரச்சனை கனகாரம் பிரச்சனை. இப்படிதான் பெரிய பெரிய ஆள்கள்லாம் அந்த காலத்துல வந்து படுத்து விட்டதை பார்த்து யோசிச்சிருக்காங்க. நீங்களும் வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மக்களே நம்ம மேட்ரஸ் நேரம் அங்க காமிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து என்னெல்லாம் இருக்குன்றது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். அதாவது எப்படி வந்து கஸ்டமைசேஷன் நடக்குது அப்படின்றத பார்க்க போறோம். ஜி இது என்னத்தோட கஸ்டமைசேஷன் பேஸ் பாத்தீங்கன்னா இப்ப வந்து போனஸ் ஸ்பிரிங். நம்ம கடைக்கு போனீங்கன்னா போனஸ் ஸ்பிரிங்கோட பினிஷிங் பாப்பீங்க. ஆமா ஆனா டிரான்ஸ்பெரன்சி நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி இருக்கோங்க போனஸ் ஸ்பிரிங் அப்படின்னு கேட்பாங்க. போனஸ் ஸ்பிரிங் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே இது வந்து ஆக்சுவலா டிவிஎஸோட ஸ்பிரிங் வச்சிருப்போம். அது வந்து ஹெவியா இருக்கும். குவாலிட்டி புஷனாவும் இருக்கும். படுக்கிறப்ப துருப்பிடிக்கிறது அந்த உடஞ்சு போறதுல எம்எம்மும் குவாலிட்டி ஹெவியா இருக்கும். சத்தமே கேட்கலங்க. இந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். மேலதான் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபோம் வேணும்னா ஃபோம் வச்சுப்போம், லேட்டெக்ஸ் வேணும் லேட்டெக்ஸ் வச்சுப்போம், காயர் என்ன காயர் மாதிரி மேலதான் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இது வேலையெல்லாம் நம்ம உள்ள கடைக்கு போயிட்டு சொல்றேன். இது ஒண்ணு. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாக்கெட் ஸ்பிரிங். இது இதுவா? இதுதான் பார்ட்னர் டிஸ்டர்பன்ஸ் இருக்காரு. ஃபுல்லா பாக்கெட் வந்து ஒன் பை ஒன் ஒன் பக்கத்து பக்கத்துலயே இருக்கிறதால டிஸ்டர்பன்ஸ் பார்ட்னர் டிஸ்டர்பன்ஸ் இருக்காரு. உங்களுக்கு அதை விட உங்களுக்கு குவாலிட்டி வைஸ்லயும் லைஃபும் அதிகமா இருக்கும். சரி மக்களே இது இருக்கு. இது ஒரு கஸ்டமைசேஷன். இப்ப இதுக்கு மேல வந்து கஸ்டமர் இப்ப கிளைண்ட் வந்து கேட்பாங்க ஹெல்ப் பண்றீங்களா பாருங்க. இது வந்து லேட்டெக்ஸ். இதாங்க லேட்டெக்ஸ். ஆமா தெரியுதா ரப்பர் மாதிரி. நம்ம பண்றது கேரளா லேட்டெக்ஸ். இதுல படுக்கறப்ப பாடி ஹீட் ஆகாது. ஆமா லேட்டெக்ஸ்ன்றது ரப்பர் வுட் ப்ராடக்ட் கரெக்டா. இப்போ இது வந்து என்னன்னா 6 இன்ச்க்கு ஸ்பிரிங் வைக்கறாங்க. வைப்போம். இது 1 இன்ச் 2 இன்ச். 1 இன்ச் இது. இப்போ நம்ம 2 இன்ச்சாவும் பண்ணி கொடுப்போம். 4 இன்ச் வேணா 4 இன்ச் இது கட்டிங். ஆனா 2 இன்ச் 3 இன்ச்ன்றது ஒரு ஐடியாலா இருக்கும். இது வந்து நம்ம காட்றதுக்காக நான் 1 இன்ச் கொண்டு வந்திருக்கேன். பேஸ் உங்களுக்கு எப்படி வர்க் ஆகுதுன்றது இந்த ஒரு process எப்படின்றது இதுக்கு அப்புறம் பொருளையும் பாப்போம். நான் காமிக்கிறேன். இது ஒன்னு. இது வந்து 2 இன்ச் 4 இன்ச் ஏனாலும் ஆனா கட்டிங் பேஸ்டிங் நம்ம பண்ண மாட்டோம். ஒரே பாருங்க இப்போ எப்படின்னா இது வந்து ஆர்டர் கொடுத்து குயின் சைஸ்னா குயின் சைஸ்க்கு ஒரே சைஸ் கட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி டைரக்டா அவங்க கேக்குற மாதிரி சிங்கிள் பீஸ் இப்போ ரெண்டு கட்டலா இருக்கு. சிங்கிள் பீஸ் வேஸ்டேஜ்லாம் ஆகாது. பார்க்கலாம். இல்ல அவங்க என்ன பார்க்கலாம் வேணா தாராளமா பார்க்கலாம். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிட்டு ஃபுல் பேமெண்ட்டை வாங்கிட்டு போயிடுவோம். இப்போ இது வந்து இப்படியே வச்சுங்க. இது வந்து ரீபாண்ட் கரெக்டா பேரு. ரீபாண்டர் ஃபோம் பண்ணுவாங்க. ரீபாண்டர் ஃபோம் போடுறேன்னு சொல்லிட்டு போட மாட்டாங்க. இதுதான் இருக்கும் ரீபாண்டர் ஃபோம். இது நல்லா ஹார்டா இருக்கும் ஸ்டிக்னஸ்க்காக. ஆமா நிறைய மேட்ரஸோட மிக்சர். இது ஒரு மாதிரி வந்து கெமிக்கல் காம்பினேஷன்ல ஒட்டி அந்த ஷேப்ல கொண்டு வந்துறாங்க. குஷன்ஸா இருக்கிறதால தான் நம்ம பேக் பெயின்ஸ் நிறைய வரும்னு இருக்காங்க. டாக்டர் சஜஷன் வந்து ரீபாண்டர். இப்போ ரீபாண்டருக்கு மேலே வந்து இது எஸ்டி ஃபோம். எஸ்டி ஃபோம் போட்டு கீழே வேணும்னா காயர் வச்சுக்கலாம். ஓகே இந்த மாதிரி 3 லேயர் ஆஃப் மேட்ரஸ் சேர்த்தாதான் நமக்கு ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் வரும். இதே சேர்த்தா இது என்ன சூப்பர் சாஃப்ட் ஃபோம். சூப்பர் சாஃப்ட் இதான் இப்போ நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. இதையும் போட்டால் இன்னும் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் வரும். நல்லா இருக்கு ப்ரோ. ஏதோ ஏதோ படத்தில் இந்த மாதிரிலாம் நடப்பாங்க. இது நல்லா இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ்ல. இது ஒரு காம்பினேஷன். இது மொத்தம் இப்போ எத்தனை அடி போட்டிருக்கோம்? ஆல்மோஸ்ட் 21 இன்ச் போட்டிருக்கேன். இது வந்து பேஸ்க்காக தான். ஒன்று இது ஒன்றா ரெண்டா? ஆமாம் இதுவும் 1 இன்ச் தான். இது ஒரு 1 இன்ச்சு. கீழே வந்து உங்களுக்கு எஸ்டி ஃபோம் 1 இன்ச். இப்போ 4 இன்ச்சுக்கு வாங்குற மேட்ரஸ் இப்படி இருக்கும். ஓகே இப்போ 6 இன்ச் சூப்பராக இருக்கும். 6 இன்ச்னா காயர் 2 இன்ச் வைப்பேன். ரீபோண்டு 2 இன்ச் வைப்பேன். ஃபோம் 2 இன்ச் வைப்பேன். 6 இன்ச்சுக்கு 8 இன்ச் வேணா அதுலேயே உங்களுக்கு கூட அடிஷ்னலாக ரீபோண்டு ஃபோம் 4 இன்ச்சுக்கு மாற்றும். ஓகே ஸோ இது எல்லாமே பண்ணுவீங்க. ஆமாம் இது மாதிரி ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா குல்ட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி வரும் 2 லேயர் வந்து ஃபோம் வரும். இது ஒரு சூப்பர் சாஃப்ட் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு கம்ஃபர்ட் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கும் குஷன்ஸ். இது எல்லாமே இந்த மாதிரி போடுறதால நம்ம வாரண்டி கொடுக்குறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே 2 இயர்ஸ் வாரண்டி. இதோட காஸ்டான இப்போ அவுட் புட் எப்படி இருக்கும்ன்றது நம்ம கடையில் போய் பார்த்தோம். சரி வாங்க போலாமா? போகலாம். நீங்கள் தான் என்கிட்ட பேசுறீங்க. சரி அரி நம்ம உள்ள நேரம் அந்த எல்லாத்தையும் டிரான்ஸ்பரன்சி ரொம்ப அதிகமாக காமிச்சிட்டீங்க. சரி ஓகே. சரி இப்போ வந்து நம்ம வந்து இங்கே இருக்க ப்ராடக்ட்டோட விலை என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சரி என்ன ரேட்லாம் அப்படியே சொல்லிடலாமா? ஆ சொல்லிடலாம். சூப்பர். என்ன என்ன ரேட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம்? நம்ம ஸ்டார்டிங் ரேட்டே பார்த்தீங்கன்னா 2000 ஸ்டார்டிங் ப்ரோ. ஓ இது என்ன இது? இது வந்து ஹாஸ்டல் யூசேஜுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2000 ப்ரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைஸ் ப்ரோ. என்ன ப்ரோ அதுதான் சீரியஸ்க்கு குடுக்குற மாதிரி இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா காயர் ஃபோம் ப்ரோ. ஓ அது என்ன ஃபோம்? அது ஃபுல் ஃபோம். இது வந்து 5 இன்ச் திக்னஸ் ப்ரோ. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 3500 ரூபாய். அதுல இது டபுள் சைஸ் ப்ரோ. 4 சம குண்டா இருக்கு. மக்கள் எங்க பாருங்களேன் கட்டா தண்டி இருக்கு. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 6500 ரூபாய். 5 இன்ச் திக்னஸ்ல இது கூட ரெண்டு பில்லோ கொடுத்துருவோம். டெலிவரி நம்ம சென்னையில எங்க இருந்தாலும் இல்ல தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலுமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். என்ன சைஸ்ல வேணா கேளுங்க, நம்ம அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி தருவோம். அதுக்கு கணக்கு கிடையாது. நம்ம என்ன சைஸ்ல வேணா கேளுங்க, கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது என்ன ப்ரோ கொஞ்சம் லெந்த் ஜாஸ்தியா இருக்கு. இது வந்து குயின் சைஸ் ப்ரோ.
இது வந்து கப்பல் குழந்தை மூணு பேரும் தாராளமா படுக்கலாம் ப்ரோ. இதோட ரேட் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8500 கொடுத்துறோம் நம்ம. இது கூட நம்ம வந்து பில்லோ ரெண்டும் ஒரு பெட் ஷீட்டும் கொடுத்துறோம் ப்ரோ. ஒண்ணு தான் குடுவீங்க, ரெண்டு குத்தினா துவைச்சிட்டு மாத்தி போட்டுப்பாங்கல்ல. இந்த பில்லோ தாராளமா தருவோம் ப்ரோ நாங்க. இல்ல இதுவும் இதுவும் ரெண்டு குத்தினா. இல்ல பெட் ஷீட் நம்ம ஒண்ணு தான் கொடுக்கிறது. இது ரெண்டு கோடி. சரி குழந்தைக்கு பில்லுங்க. யாருக்கிட்ட வந்து விளையாட காட்டிக்கிட்டீங்க? 10 பைசா கொடுப்போம். குழந்தைக்கு கொடுக்கலாம் ப்ரோ. அதுக்கு பிரைஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துறலாம். சூப்பர். இதெல்லாம்மே வந்துரும் மக்களே. இது வந்து குயின் சைஸ்ல இந்த மாதிரி கொடுப்பீங்க கரெக்ட்டா? இதுலயே கிங் சைஸ் இருக்கு. இதுக்கு ஆனா அந்த டெலிவரி எல்லாம் ஃப்ரீ தானே? கண்டிப்பா ப்ரோ. இது வந்து கிங் சைஸ் ப்ரோ. அது கிங் சைஸ் வந்து எனக்கு கட்டல ஏத்தி காமிக்கிறாரு. நீங்க அதுல வந்து ஒரு குழந்தைன்னு சொன்னேன். இதுல நீங்க ரெண்டு குழந்தையா படுத்துக்கலாம். நீங்க வந்து உங்க ஃபேமிலி பிளானிங் ஏத்த மாதிரி வாங்கிங்க பெட்டர் ப்ரோ. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 9500. இதுக்கு வந்து மூணு பில்லு கொடுத்துறோம் ப்ரோ. மூணு பில்லு. ஆ இதுக்கு தான் குடுக்குறீங்க போல. கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி இது பண்றதெல்லாம் கிடையாது. அந்த லெந்த் ஒரே சிங்கிள் பீஸா நம்ம பண்ணி கொடுத்துறோம் ப்ரோ. ஓகே. ஒரு 2 கிலோ கேக்கும் போது முழுசா கொடுப்போம். முழுசாவே கொடுத்துறோம் ப்ரோ. ஓகே. அந்த ஒட்டறது எல்லாம் கிடையாது. போதுப்பா முடியலப்பா போதுப்பா. ஆஹா எதுமே இல்ல ப்ரோ. சரி ஓகே அடுத்து பாப்பமா. ஆ அடுத்து பாப்ப. அடுத்து என்ன ஸ்பிரிங்கா அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் ப்ரோ. ஸ்பிரிங்ல ரெண்டு வெரைட்டி இருக்கு ப்ரோ. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா போனல் ஸ்பிரிங். ஆமா அங்க பாத்தமே அந்த ஸ்பிரிங். ஆ அதே தான் ப்ரோ. அதே தான் சேம் தான். இதுதான் போனல் ஸ்பிரிங். இத வந்து நம்ம சிங்கிள்ல இருந்தே பண்ணி குடுக்குறோம். சிங்கிளுக்கும் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த மாதிரியே பண்ணி கொடுப்போம். சிங்கிளோட சைஸ் பாத்தீங்கன்னாக்கா 8000 ரூபாய். டபுள் சைஸ்ல பாத்தீங்கன்னா 10000. 10000. குயின் சைஸ்ல 12000 வந்துரும். இதுல உங்களுக்கு பில்லாபி. கிங் சைஸ்ல 14000 வந்துருது உங்களுக்கு. இது கூட உங்களுக்கு வந்து மூணு பில்லோ கொடுத்துறோம், பெட் ஸ்பிரெட்டும் கொடுத்துறோம், டெலிவரி நம்மளே பண்ணி கொடுத்துறோம். இதுல நீங்க கஸ்டமைஸ் கேட்டாலும் பண்ணி கொடுத்துறோம். ஓ இதுல இந்த சைஸ் எல்லாமே பண்ணலாம். பண்ணிடலாம். பேக் பெயின் இஷ்யூ வராது. வயசானவங்களுக்கு இது ரொம்ப சப்போர்ட் கொடுக்கும். சரி ப்ரோ இது என்ன இவ்வளவு நல்ல தடியா இருக்குது? என்ன உள்ளது? இது வந்து 6 இன்ச் திக்னஸ் ப்ரோ. 6 இன்ச். இதுக்கு மேல உங்களுக்கு எனக்கு 8 இன்ச்ல வேணும், 2 இன்ச் ஃபோம் போட்டு கொடுங்க, இல்லைன்னா லேடெக்ஸ் போட்டு கொடுங்க, அப்படினாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ. 10 இன்ச் 20 இன்ச்ல கண்டிப்பா பண்ணி தரலாம் ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா அதோட அட்வான்ஸ் மாடல் ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட் ஸ்பிரிங். பாக்கெட் ஸ்பிரிங். சரி நான் உன்ன கேள்வி நினைச்சேன், மறந்துட்டேன். சரி இப்ப பொருள் வாங்குறோம், வாரண்டி கார்டு எல்லாம் கொடுப்பாங்க இல்ல? ஏசி பிரிட்ஜ் எல்லாம் கொடுக்குறாங்க நீங்க? எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்கு ப்ரோ. இப்ப இந்த பாக்கெட் ஸ்பிரிங்குக்கும் சரி, போனல் ஸ்பிரிங்குக்கும் சரி, லேட்டெக்ஸ்ல நீங்க எடுத்தாலும் சரி, எல்லாத்துக்குமே 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துறோம். முன்னாடி காயர் ஃபோம் பார்த்தோம் பாத்தீங்களா, அதுக்கு மட்டும் 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் ப்ரோ. ரொம்ப நல்ல விஷயம் தான். சரி இது சொல்லுங்க, இது வந்து பாக்கெட் ஸ்பிரிங் ப்ரோ. ஓகே. பாக்கெட் ஸ்பிரிங்க பத்தி தெளிவா நான் அங்கேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், டிஸ்டர்பன்ஸ் இருக்காது உங்களுக்கு. நீங்க இங்க குதிச்சு விளையாண்டாலும் பக்கத்துல இருக்கிறவங்க கனவுலகத்துல இருப்பாங்க. நிறைய இங்கிலீஷ் படம் பார்த்திருக்காரு போல. இது வந்து சிங்கிள் பாத்தீங்கன்னா 11000 வருது ப்ரோ. இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 9 இன்ச்ல வந்துரும் ப்ரோ. இங்க உங்களுக்கு 6 இன்ச்லயும் மேல 2 இன்ச்லயும் குல்டிங் எல்லாம் சேர்த்து மொத்தமா உங்களுக்கு 9 இன்ச் திக்னஸ்ல வந்துரும் ப்ரோ. இது பாத்தீங்கன்னா சிங்கிள் வந்து 11000, டபுள் சைஸ் பாத்தீங்கன்னாக்கா 14, குயின் சைஸ் பாத்தீங்கன்னாக்கா 15, கிங் சைஸ் பாத்தீங்கன்னா 19. சைஸ் வேரியஸா மாறும், பட் ஆனா பாக்கெட்டுன்னு போது மக்களே உங்களுக்கு அவர் சொன்ன நிஜமால டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இதுல நம்ம ஃபோமும் லேட்டெக்ஸும் வச்சு பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. ஓகே இந்த மாதிரி. ஆமா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் பாத்தீங்கன்னா சிங்கிள்ல வந்து 16000, டபுள்ல பாத்தீங்கன்னா 22. இதே நீங்க குயின் சைஸ்ல கேட்டீங்கனாக்கா 25. இதே நீங்க கிங் சைஸ்ல போனீங்கனாக்கா 30000. சரி ப்ரோ நம்ம எல்லாரும் எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்த்துட்டோம், மிக்க மகிழ்ச்சி, நல்ல விஷயம். மக்கள் நீங்க வந்து கஸ்டமைஸ் மேட்ரஸ் வாங்கினா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ரியலி இந்த ப்ராடக்ட் எல்லாமே ரேட்டு கம்மியாகவும் இந்த மாதிரி நீங்க வாரண்டியோடையும் டெலிவரி ஃப்ரீயாகவும் எங்கேயும் மோஸ்ட்லி கிடையாது. இந்த மாதிரி இருக்க கடைகள் எங்கேயாவது ஒன்று ரெண்டு தான் பூ பூத்தாரு மாதிரி இந்த குறிஞ்சி பூ ஒன்றுவாங்கல்ல அந்த மாதிரி பூத்துக்கிறோம். அந்த குறிஞ்சில இவரும் ஒரு குறிஞ்சி, நீங்கள் வந்து வாங்கி பாருங்க. அதே மாதிரி உங்க கடை அட்ரஸ் ஒன் மோர் டைம் சொல்லிவிடுங்க. நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்ட் தாம்பரத்துலேருந்து இந்த எம்சிசி காலேஜ் ஆப்போசிட்ல IAFS ரோட்ல ஏர்போர்ட்ஸ் வந்து ட்ரைனிங் சென்டர் கேட் பக்கத்திலே நம்ம கடை லொகேட் ஆயிருக்கு. ஆ வினோபா நகர் ஐ திங்க் சோ. ஆமா வினோபா நகர். சோ வாங்கி பாருங்க. ஷாப் டைமிங், ஷாப் டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் 11:00 இருந்து நைட் 8:00 வரைக்கும் இருக்கு ப்ரோ. நீங்க வரீங்களா இல்ல எலியா வரீங்களா கால் கூட பண்ணுங்க. இன் கேஸ் எலியா தான் டைம்ல மாத்தி வரீங்கனா கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு வந்தீங்கனா சீக்கிரம் வந்து கடை திறப்போம் உங்களுக்கு. பொருளை வாங்கி பாருங்க, நல்லா இருக்கும் நம்புறேன். அதுக்கு முன்னாடி வாங்கி இருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸே ஒரு செலிபிரேட் வாங்கி இருக்காங்க, எல்லாரும் நல்ல ஃபீட்பேக் இருக்கு. நீங்களும் வாங்கி பாத்தீங்கனா எப்படி இருக்குன்றத ஃபீட்பேக்ல சொல்லுங்க. நெகட்டிவா இருந்தாலும் சொல்லுங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், பாக்குற பப்ளிக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா லெட் பி ட்ரான்ஸ்பரண்ட், இது ஒரு பிசினஸ் வீடியோ தாண்டி பப்ளிக் வந்து ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் சொல்லுனா ஜாலியாகவே இதை பண்ணும். வேற ஒரு ரீசன்லாம் எதுவும் கிடையாது. சும்மா வந்து நாடா வந்து கலாச்சி நினைக்காதீங்க. இதெல்லாம் ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்க்குறவங்க பிடிக்கல, இல்லைனா கடுப்பாயிட்டு வீடு வீடியோ சாத்திட்டு ஓடி போயிடறாங்க. இப்போலாம் அப்படிலாம் ஈஸியாக எல்லாருக்கும் வந்து பார்க்குறதுல அது ஃப்ராங்கான விஷயம், அதனால தான் சொல்லிக்கிறேன். ஸோ வந்து பார்த்ததுக்கு நன்றி. வாங்கி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இதோட நானும் கடை சாத்தி கிளம்புகிறேன். ஸோ டெல்லி சார் பாய்ஸ் எங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நட்புடன் நான் நியாஸ் ஃப்ரம் பக்கோட பாய்ஸ் அண்ட் என் கூட ஹரிஹரன் ஃப்ரம் மேட்ரஸ் ஸ்டுடியோ. பை பை. 365 நாளைக்கு தியேட்டரில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலம் தானா?